நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ டிஜிடெக் பிராண்டோட ஒரு ஒயர்லெஸ் மைக் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்லெஸ் மைக்கு அடாப்டர் வந்து இருக்கு. இதை பற்றி நம்ம அன்பாக்சிங், ரிவ்யூ ப்ளஸ் ஆடியோ குவாலிட்டியோட டெஸ்டிங் எல்லாமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணலான் இருக்கேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் நண்பா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த ஒயர்லெஸ் மைக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4500. இதை எங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ஒயர்லெஸ் மைக்கோட அடாப்டரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 700. இதுவும் வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். பாக்ஸுக்கு மேலே என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டிருக்காங்க. அல்ட்ரா கிளியர் சவுண்டு இருக்கான். 360 degrees வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து கேப்சர் பண்ணுன்னு போட்டிருக்காங்க. ரியல் டைமாக மானிட்டரிங் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஒயர்லெஸ் மைக்கை நம்ம ஒயர்டு மைக்காகவும் யூஸ் பண்ண முடியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனை நம்ம வந்து ஒரு 100 meters வரைக்கும் நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். இப்போ நம்ம பொட்டியை உடச்சிட்டு உள்ளே இருக்கிற இந்த மைக்ரோஃபோனை வந்து நம்ம வெளில எடுப்போம். ஓப்பன் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேக்கேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஜிப் டைப்பில். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணோம், உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 transmitters, ஒரு ரிசீவர் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா சில கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டாக இருக்கிற கேபிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் யூஸ் பண்ணுறது லைட்டிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, USB-C to லைட்டிங் கேபிள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோனில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த Type-C to ஆக்ஸ் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வைண்ட் மஃப்னு சொல்லுவோம், அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கொடுத்துருக்காங்க இந்த பேக்கேஜில். ரெண்டுமே வந்து நம்ம 2 transmitters யூஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 transmitters இருக்கிறதுனால நம்ம ரெண்டையும் வந்து ஒரே டைமில் சார்ஜ் பண்ணுறதுக்கு Type-A to Type-C போர்ட் கொண்ட ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டையும் வந்து ஒரே டைமில் சார்ஜ் பண்ண முடியும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 headphones கொடுத்துருக்காங்க இந்த பேக்கேஜில். எதுக்குன்னா டிரான்ஸ்மிட்டர் 2 இருக்கிறனால ரெண்டையும் நம்ம ஒயர்டு மைக்ரோஃபோனாக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த 2 wired வந்து ஹெட்ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா Type-C to Type-C, அதாவது நம்ம வந்து இப்போ அடாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா டைப்ஸில் வரனால சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த Type-C வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேமராக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க, அதாவது Type-C to இந்த ஹெட்ஃபோன் ஜாக்குக்கான அந்த கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது மேனுவல் கார்டு இருக்குது. அப்புறம் இந்த மைக்ரோஃபோனை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கைடுக்காக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு QR கோடு வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இவ்வளோ தான் இருக்குது பாக்ஸில். இப்போ நம்ம இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரை பற்றி நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் டோட்டலாக 2 transmitters ஒரு ரிசீவர் இருக்குது. ஃபஸ்ட்டு ரிசீவரை நம்ம பார்ப்போம். ரிசீவரில் மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மைக்ரோவோட ஃபோன் அந்த ஐக்கான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி ஐக்கான் இருக்குது, பேர் பண்ணுறதுக்கான ஐக்கான், அடுத்தது எக்கோ மோட் போன்றவை வந்து இருக்குது. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பண்ணுறதுக்கான போர்ட் இருக்குது, Type-C போர்ட்டு, ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாட்டமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் பவர் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அண்டு மியூட் பண்ணுறது போன்றவை வந்து இதில் தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒன்றும் கிடையாது, டாப்பில் வந்து அந்த பட்டன்ஸ் இருக்குது. பேக் சைடு இந்த கிளிப் கொடுத்துருக்காங்க ஹோல்ட் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். இந்த ரிசீவரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 transmitters பற்றி பார்ப்போம். டிரான்ஸ்மிட்டர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது, ரைட் சைடில் எதுவும் கிடையாது, லெஃப்ட்டில் வந்து சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாட்டமில் தான் வந்து பவர் ஆன் பண்ணுறது அண்டு மியூட் பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து எக்கோ மோட் போடுறது, நாய்ஸ் கேன்சிலேஷன், அடுத்தது ஹெட்ஃபோன் ஜாக்கு எல்லாமே மேலே இருக்குது. அகெயின் 2வதாக உள்ள டிரான்ஸ்மிட்டர்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், டாப்பில் வந்து எக்கோ மோட், நாய்ஸ் கேன்சிலேஷன், அப்புறம் வந்து ஹெட்ஃபோன் ஜாக், ரைட்டில் எதுவும் கிடையாது. பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணுறது மியூட் பண்ணுறது, லெஃப்ட் சைடில் வந்து இந்த சார்ஜிங் பண்ணுறதுக்கான போர்ட் இருக்குது, அவ்வளோதான். சேம் அதே மாதிரி தான், இதுவும் புதுசாக வந்து டிஃப்ரெண்ட்டாக எதுவும் கிடையாது. இப்போ நம்ம வந்து பேர் பண்ணுவோம், ரிசீவரையும் டிரான்ஸ்மிட்டரையும் வந்து நம்ம வந்து பேர் பண்ணோம். அதுக்கு பாட்டமில் இருக்கிற அந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன் ஆயிரும். இதே மாதிரி நம்ம டிரான்ஸ்மிட்டரையும் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த பேர் கனெக்ஷன் அந்த சிம்பிள் இருக்குது, அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் லைட்டில் இருக்கும். ஸோ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிங்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து இதை வந்து கேமராவில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். கேமராக்கான கேபிள் வந்து இருக்குது ஆல்ரெடி, அதை வந்து நம்ம கேமராவில் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆடியோ குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நார்மலாக தான் டெஸ்ட் பண்ணுறோம், நாய்ஸ் கேன்சிலேஷன்லாம் கிடையாது, நார்மலாக இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம்.
ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா கேமராலாம் ஆல்ரெடி அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மைக்ரோஃபோனில் தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து தான் நம்ம வந்து ஐஃபோனில் வந்து பயன்படுத்தி பார்ப்போம், அதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம்ல, அதோட ஆடியோ குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேமரா இருந்துச்சுன்னா அதோட ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அதுவும் பெட்டராக இருக்கும். அதனால தான் வந்து ரெண்டு டைப்லேயும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போ வந்து நான் ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மூடில் வந்து பேசுகிறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட்டு மேலே இருக்கிற பட்டன்ஸை வந்து நம்ம ஒன் டைம் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரியும். லைட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மூடு வந்து இருக்குன்னு அர்த்தம். இதுவே நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எக்கோ மூடு அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஆன் ஆகிடும். டோட்டலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மூடு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம 3 மூடுலையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நீங்கள் ஆடியோ குவாலிட்டி உங்களால் கேட்க முடியும், எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த ஒயர்லெஸ் மைக்கோட அடாப்டர் அன்பாக்சிங் பண்ணுவோம். இந்த பொட்டியை உடச்சிட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டிஜிடெக்கோட இது தான் இந்த ஒயர்லெஸ் அடாப்டர் கிட்டு. ஸோ இது எப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா பஃப் கொடுத்துருக்காங்க, இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுறதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஓவராலாக கிட்டு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கலாம், இதை வந்து நம்ம அதில் எடுத்து வச்சு அட்டாச் பண்ணோம். அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணி நம்ம இன்டர்வியூ போன்றவங்களுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க, ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்களே, இதை வந்து நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ணிடணும். ஜஸ்ட்டு நம்ம ஹோல்ட் பண்ணி இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு இப்படி வச்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சிடணும். இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பஃபை வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பேசலாம். ஹலோ நண்பா, எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நாம் இப்போ பார்க்க போகிற வீடியோ. ஸோ இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் இந்த கிட்டு. நம்ம வந்து இதை வச்சு இன்டர்வியூ போன்றவங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். மருதமல்லை மாமணியே முருகையா இப்படிலாம் வந்து சாங் கூட பாடலாம். ஸோ அதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். ஓவராலாக நம்ம எல்லாமே பார்த்தாச்சு, காதல் உள்ளுவாது நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்படி வச்சுப்போம். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் வந்து கமெண்ட்லேயே வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே நண்பா, இதுதான் இந்த டிஜிடெக்கோட ஒயர்லெஸ் மைக் அடாப்டர் ப்ளஸ் வந்து இந்த ஒயர்லெஸ் மைக் சிஸ்டம். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.